சாரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ நோன்னு சொல்கிறாரு. என்ன நோன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. உனக்கு தெரியும் நான் முன்னாடி சொன்னதுன்னு ஹீரோ சொல்கிறாங்க. நீ என்னை லைக் பண்ணுறேன்னு சொன்னேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதை நான் எமோஷனில் சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக கதவை சாத்திடுவார். ஹீரோ கொஞ்ச நேரம் கழித்து வந்து கதவை திறப்பாரு. ஹீரோயின் அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பாங்க. இன்னைக்கான வீடியோவில் ஹீரோயின் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஆன்டி வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. அவங்க சார் கிளாஸ்ல இந்த பொண்ணு டிரான்ஸ்பர் ஸ்டூடெண்ட்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு சார் கேக்குறாங்க. ஹீரோயின் எதுவும் இல்லைன்னு தலையாட்டுறாங்க. யாரும் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்த கூடாது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சார் சொல்றாங்க. எல்லாரும் ஓகேன்னு கத்துறாங்க. போய் உட்காருமான்னு சார் சொல்றாங்க. ஹீரோயினும் போய் உட்காடுறாங்க. அடுத்த வாரம் டெஸ்ட் இருக்கு, போன செமஸ்டர் விட நீங்க நல்ல மார்க் எடுக்கணும்னு சார் சொல்றாங்க. இப்போ ப்ரெசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணுவாருன்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன சொல்ல விரும்புறன்னு ஹீரோ கேட்குறாங்க. எனக்கு இந்த புத்தகம் கடனாக வேணும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோ ஷேர்னு சொல்கிறாரு. சாரி, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நோ ப்ராப்ளம், நீ இந்த புக்கு எடுத்துக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. உனக்கு எந்த புக்கு ஃபேவரட்னு ஹீரோயின் கேட்குறாங்க. எல்லாமே என்னோட ஃபேவரட்னு ஹீரோ சொல்கிறாங்க. சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போ வாங்க. ஹீரோ பின்னாடியே லைட் எடுத்துட்டு வருவாங்க. ரொம்ப இருட்டா இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு. ரெண்டு பேரும் பேசிட்டே நடந்து போவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ரீயூனியன்ல சொன்னது உன்னை கஷ்டப்படுத்தி இருக்காதுன்னு ஹீரோ சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னு இல்லைன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நான் ஏதாவது ஒரு பேரை சொல்ல நினைச்சேன்னு ஹீரோ சொல்றாங்க. பரவாயில்ல, அது பாஸ்ட்னு ஹீரோயின் சொல்றாங்க. பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, என்ன டிராயிங் அதுன்னு ஹீரோ கேட்குறாங்க. இது ஹெனா, எனக்கு தூக்கம் வரல, நான் வரைஞ்சேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் பார்க்கலாமான்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் அந்த டிராயிங்கை பற்றி பேசிட்டே போயிட்டுருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அவங்க ஆன்டி ரெண்டு பேரும் கிராண்ட்மா சமாதிக்கு வந்திருக்காங்க. இவ மறுபடியும் ஊருக்கு போக மாட்டாளாம், இவளோட வேலையை இவ விட்டுட்டா. இங்க நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க, இப்போ இவளுக்கும் வேலை இல்லை. நான் நிறைய சொல்லி பார்த்துட்டேன், இவ ஸ்பாயில் பண்ணிக்கிட்டானா அவங்க ஆன்டி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கிராண்ட்மா ஆன்டி யாருக்கிட்டையும் கேட்காம கெஸ்ட் ஹவுஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எப்பவும் சன்கிளாஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு ஆன்டி ஃபேஷன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் கிராண்ட்மா கூட இருந்ததை நினச்சி பார்த்துட்டு உண்மையாலும் நான் உங்களை மிஸ் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதை கேட்டு அவங்க ஆன்ட்டியும் ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோயின் தலைவலிக்கு மாத்திரை வாங்கிறதுக்காக மெடிக்கலுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுமான ஹீரோயின் கேட்குறாங்க. தெரியுமே, கெஸ்ட் ஹவுஸ் ஓனர் பேத்தி தானேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறாங்க. உங்கள் ஆன்ட்டிக்கு தலைவலி எப்படி இருக்குது? அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணாங்களா? இல்லைனா பெரிய ப்ராப்ளம் வந்துடும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் கால் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க ஆன்ட்டி எடுக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் கூட படித்த பையன் பார்த்துட்டு நீ இன்னும் இங்கே தான் இருக்கியான்னு கேட்குறாங்க. ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட டைம் இருந்தால் நம்ம காஃபி சாப்பிட போகலாமான்னு கூப்பிட்றாங்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் காஃபி ஷாப்பில் உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உனக்கு வேலை கிடைக்கலனா நீ என்ன பண்ணியிருப்பேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் வேற வேலை தேடி இருப்பேன்னு ஃப்ரெண்டை சொல்கிறாங்க. சரி, நீ எப்போ ஊருக்கு போக போகிறேன்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஹீரோயின் தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்ச நாளைக்கு நீ இங்கே தங்க போறியான்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. வசந்த காலம் வர வரைக்கும் தங்க போகிறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கிங்போ யோங் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூலில் க்ளோஸ் தானேன்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் க்ளோஸ் தானே ஹீரோயின் சொல்கிறாங்க. உண்மையாலும் அவ நீ என்ன பண்ணுறேங்கிறத தெரிஞ்சிக்க விரும்புகிறா. அவள் அன்னைக்கு வந்திருக்கணும். அவள் உன்னை மிஸ் பண்ணதை நினச்சி ரொம்ப சேடாக இருக்கா. சீக்கிரமாக எல்லாரும் மறுபடியும் மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். எல்லாரும் பக்கத்தில் தான் இருக்காங்க. நீயும் மறுபடியும் ஊருக்கு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் நீயும் தான் படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி போவான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உன்னை பார்த்துட்டேன், எல்லாருக்கும் கால் பண்ணுறேன், நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிறத நீ ரியலைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அவங்களுக்கு கால் வருது. ஈவினிங் என்ன பண்ண போறேன்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. எதுவும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. எனக்கு ஃபன் பிளேஸ் தெரியும், நீ வரியான்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஹீரோயின் ஓகேன்னு சொல்கிறாங்க.
ஃபன் பிளேஸ்னு அவங்க சொன்னது ஹீரோ புக் ஸ்டோரை தான். நான் பார்க்க அவனை மாதிரி இருக்க மாட்டேன், ஆனால் நான் அவனோட தங்கச்சின்னு சொல்லிட்டு ஹீரோ தங்கச்சி ஹீரோயினுக்கு கை கொடுக்குறாங்க. ஹீரோயினும் ஹாய்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்க ஜாலியாக நல்லா சிரித்து பேசி என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் ஹீரோயின் தி பர்சன் ஐ லவ்ங்கிற புக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு உனக்கு வேணும்னா இந்த புக்கையும் எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. நான் புக்கை ரீட் பண்ண மாட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ ஏன்னு கேட்குறாரு. புத்தகங்கள் கதைகளை சொல்லும், என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, என்னோட வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் மற்றவங்க பிரச்சனையை கேர் பண்ண என்கிட்ட எனர்ஜி இல்லைன்னு ஹீரோயின் சேடாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த புக்கு ஆர்வமாக இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கான்னு ஹீரோ கேட்குறாரு. இதோட போயம்லாம் நல்லா இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் இன்னும் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் இருக்கேன், சீக்கிரமாக திருப்பி தர முயற்சி பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. டைம் எடுத்து படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஸ்ட்ரேஞ்சாக இருக்க, நம்ம ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் வாழ்ந்தாலும் ரெண்டு பேரும் க்ளோஸாக இல்லை, சில மெமரிஸ் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ என்னன்னு கேட்குறாரு. நீனு ஹீரோயின் சொல்கிறாங்க. நானான்னு ஹீரோ கேட்குறாரு. நீ திரும்ப மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதோட இந்த சீன் கட் ஆகுது. நைட்டு ஹீரோ ரூம்க்கு வந்ததும் என்கிட்ட உன்னை பற்றின மெமரிஸ் இருக்குன்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அதை நினச்சி பார்த்துட்டு 2010 டைரியை எடுக்கிறாரு. இப்போ பாஸ்ட்டை காட்டுறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், நியூ டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டுன்னு ஹீரோயினை அவங்க சார் அறிமுகப்படுத்தி வச்சுருப்பாரு. ஸ்கூல் முடிஞ்சதும் ஹீரோ சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவார். அப்போ ஹீரோயின் ஒரு இடத்துல சைக்கிளை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ வீட்டுக்கு போறியான்னு கேட்பாங்க. ஹீரோ உடனே கிளம்பிடுவார். இவனுக்கு என்னாச்சு, எனக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடுவாங்க. ஹீரோயினும் இதை பார்த்துட்ருப்பாங்க. சீக்கிரமா வானு ஹீரோயின் ஃப்ரெண்டு கூப்பிட்டு இருப்பாங்க. சரின்னு ஹீரோயின் வருவாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோவை கிராஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. அடுத்ததான் மியூசிக் கிளாஸ் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் லிரிக்ஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிருங்கன்னு சார் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் முடியாதுன்னு கத்துறாங்க. கிளாஸ் முடிய இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. நான் கேள்விப்பட்டேன், கிளாஸ் 3க்கு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்களாம், அவங்க செலவு நல்லா வாசிப்பாங்களாம், பிளே பண்ண முடியுமான்னு சார் கேட்குறாங்க. நான் இன்னைக்கு செலவு எடுத்துட்டு வரலன்னு ஹீரோயின் சொல்றாங்க. வேற யார்கிட்டயாவது இருக்கான்னு கேட்டு சார் வாங்கி தருவாங்க. ஹீரோயின் சூப்பரா பிளே பண்ணுவாங்க. எல்லாரும் கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோ இதெல்லாம் பிரசன்ட்ல நினைச்சு பார்த்துட்டு தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் அவங்க ஆன்ட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தலைவலிக்கு தான், நான் மெடிக்கல் போயிருந்தேன் அவங்க சொன்னாங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. யாருக்கு தான் தலைவலி வராது, உனக்கு தெரியும் நான் டாப் பாத்தர்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ எதுவும் எழுதுறது இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் முன்னாடி நிறைய எழுதிட்டேன், அது இன்னும் தலைவலிச்சிட்ருக்குன்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் போயிட்டு வந்துட்டேன்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. பெருசாக எதுவும் இல்லைன்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. அடுத்த வாரம் ஊருக்கு போன ஆன்டி சொல்கிறாங்க. இல்லை, நான் இங்கேயே தங்கி பார்ட் டைம் ஜாப் பார்க்கலான்னு யோசிச்சிட்ருக்கேன், யாராவது மியூசிக் லெசன்ஸ் கற்றுப்பாங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. உன்னால் முடியாது, நான் இங்கே 20 வருஷமாக இருக்கேன், யாரும் மியூசிக் கிளாஸ் கற்றுக்கிட்டு பார்த்ததில்லை, பியானோ சரியாக தெரியல, செலோ யாருமே ப்ளே பண்ண மாட்டாங்கன்னு ஆன்டி சொல்கிறாங்க. எனக்கு பியானோவும் நல்லா வாசிக்க தெரியும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து பார்ட் டைம் ஜாப் கேட்குறாங்க. நீங்கள் யாராவது ஸ்கேட் பண்ண தெரிஞ்ச உங்களை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. உனக்கு ஸ்கேட் பண்ண தெரியுமான்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் இல்லைன்னு சொல்கிறாங்க. பியானோ வாசிக்கிறவங்க உங்களுக்கு தேவையான ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோ இல்லைன்னு சொல்கிறாரு. சரி மறந்துரு பாய்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. நில்லு, நீ புக் ஸ்டோரில் ஒர்க் பண்ணு, நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன்னு ஹீரோ சொல்கிறாங்க. ஏன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு ஸ்கேட் பண்ண தெரியும்னு ஹீரோ சொல்கிறாரு. இங்கே பெருசாக வேலை இருக்காது, கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்டாங்கன்னு ஹீரோ சொல்கிறாங்க. நீ எப்படி வாழ்கிறேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் ஆன்லைனில் புக்கை சேல் பண்ணுவேன், இது இன்றைக்கி அனுப்ப வேண்டியதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இதை நான் பார்த்துக்கணுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோ ஆமான்னு சொல்கிறாரு. ஹீரோயின் ஓகேன்னு சொல்கிறாங்க. சரி நான் ஸ்கேட்டிங் பண்ண போகிறேன், ஏதாவது கொஷின் இருந்தால் என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவாங்க. ஹீரோ ஃபேமிலி ஸ்கேட்டிங் பண்ணுறதை பார்த்து ஹீரோயின் சந்தோஷப்படுவாங்க. நீ தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ சிரிச்சுட்டு இங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாரு. சரி நீ கிளம்புன்னு ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோயினும் கிளம்புறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு போகாதன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. மூணு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு ஹீரோயின் ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறாங்க. அவள் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான், உங்களுக்குள்ளே இருக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக அவள் கிளியர் பண்ண விரும்புகிறான்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. எது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஹீரோயின் பெரிய டெஃபினேஷன் கொடுக்குறாங்க.
என்னோட டாக்ஸி வந்துருச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போயிடுறாங்க. நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு ஹீரோ கேக்குறாரு. இப்போ பாஸ்ட காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிளாஸ்ல தனியா உட்காந்துருக்காங்க. அப்போ ஹிங்போ யோங் வந்து ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன் நீ செலோ வாசிப்பேன்னு. நான் செலோ வாசிச்சு யாரையும் பார்த்ததில்ல, நீ எனக்கு காமிக்கிறியான்னு கேக்குறாங்க. ஹீரோயின் ஷேர்னு சொல்றாங்க. நீ எங்க தங்கியிருக்க? நான் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல இருக்கேன்னு ஹிம் சொல்றாங்க. நான் ஹோர்டு ஹவுஸ்ல இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. எனக்கு அந்த இடம் தெரியும், ஃபேமஸ் கெஸ்ட் ஹவுஸ். அவங்க பொண்ணு கூட நாவலிஸ்ட், அவங்களும் ஃபேமஸ். அவங்க யாரு? உன்னோட சிஸ்டரான ஹிம் கேக்குறாங்க. இல்ல, அவங்க என்னோட ஆன்டின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உன்னோட ஆன்டி நாவலிஸ்ட், நீ செலோ பிளே பண்ற, நம்ம ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்னு ஹிம் சொல்றாங்க. என்ன டிஃப்ரெண்ட்னு ஹீரோயின் கேக்குறாங்க. என்னோட ஃபேமிலி மில் ரன் பண்றாங்க, நாங்க ரைஸ் கேக்ஸ் பண்ணுவோம். கேட்டிருப்பாங்க. ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது மழை வேகமாக பேஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் கொடை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹிம் வந்து பார்த்துட்டு மழை வேகமாக பேஞ்சிட்டு இருக்கு, நீ இந்த கொடையை யூஸ் பண்ணிக்கோ, என்னோட வீடு பக்கத்தில் தான் இருக்கு, நான் ஓடிடுவேன்னு சொல்லிட்டு பேக்கை தலையில் வச்சுட்டு ஓடுறாங்க. ஹீரோயின் கூப்பிடுறாங்க நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹிம் போயிடுவாங்க. ரெண்டு பேரும் பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஒரு நாள் ஹீரோயின் லேப்ல இருக்காங்க. அங்க மூணு பொண்ணுங்க உள்ள வராங்க. இவையே இங்க தங்கியிருக்கா, அவங்க அம்மா கூட இல்லாம ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்றாங்க. ஏதாவது ரீசன் இருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்றாங்க. என்ன ரீசன் உனக்கு தெரியுமான்னு இன்னொரு பொண்ணு கேக்குறாங்க. அவங்க அம்மா கொலகாரி, அவங்களோட ஹஸ்பண்டையே கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஷியாரான ஒருத்தர் கேக்குறாங்க. அதனாலதான் அவன் இங்க இருக்கான்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. நீயா மேக் பண்ற, உனக்கு எப்படி தெரியும்னு ஒருத்தர் கேக்குறாங்க. என்கிட்ட ஹிம் தான் சொன்னான்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஹீரோயின் மனநிலைமை எப்படி இருக்கும்? பாவம்ல, யாரும் இல்லாத இடத்துல வந்து தனியாக உட்காந்து கதறி அழுவாங்க. பாஸ்ட்ல நடந்ததை ப்ரெசண்ட்ல ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோ ஆல்ரெடி மட்டையாக இருப்பார். நீ நல்லா குடிச்சிருக்க, சரி நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நில்லு, நான் குடிக்கலன்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ முகத்துக்கு நேராக ஹீரோயின் கையை ஆட்டுறாங்க. நீ நல்லா குடிச்சிருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னால் நிறைய குடிக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை நீ என்னை விட மோசம் வெளியில வந்து குட் மார்னிங்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இவ்வளோ காலையிலவான்னு ஹீரோ கேட்குறாரு. ஆமாம், நான் சீக்கிரமாக எழுந்துட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ வச்சிருந்த காஃபியை ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு. லைட்டாக குடித்ததும் நல்லா தூங்கிட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. உனக்கு தூக்கம் வராதான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம், மேபி அதனால தான் நான் குடிச்சிட்ருக்கேன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீ ஒன்று சொன்னனே ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னன்னு ஹீரோ கேட்குறாரு. நீ வந்துட்ட, நான் ஹாப்பியாக இருக்கேன் ஐரின்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்னன்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயின் மறுபடியும் அதை சொல்லிட்டு நீ எவ்வளவு அன்போட அவளோட பேரை சொன்ன தெரியுமான்னு சொல்றாங்க. நானான்னு ஹீரோ கேக்குறாரு. நீதான சொல்லி ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. சடனா ஹீரோயின் முகம் சேட் ஆகிரும். என்னன்னு ஹீரோ திரும்பி பாப்பாரு. வந்திருக்கிறது ஹீரோயின் ஃப்ரெண்டு. ஹே, நான் தான் ஹிம், பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க. ஹீரோயின் பேசுவாங்களா மாட்டாங்களான்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்.